வணக்கம் தோழர்களே, இந்த கொஷின்லாம் ஏற்கனவே எக்ஸாமுக்கு கேட்டது, அதே மாதிரி எக்ஸாம் வரக்கூடிய பேட்டர்ன். ஸோ வீடியோ தெரிஞ்சா பாருங்கள். ஃபஸ்ட் கொஷினில் ஏ வந்து பிஏ விட 4/9 எஃபிஷியண்டாக இருக்கார். அப்போ ஏ இது பி, இது எஃபிஷியண்டாக கொடுத்துருக்காங்க. எஃபிஷியண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4/9. பிஏ விட ஏ வந்து 4/9. இது டைமாக கொடுத்துருக்காங்க, 2/5 டைமில் எஃபிஷியண்டாக இருக்காங்க. ஒரு இது எஃபிஷியண்ட்டு, ஒரு இது டைமில் கொடுத்துருக்காங்களா, அப்படி மாறி மாறி இருக்கக்கூடாது. உங்களுக்கு ரெண்டுமே எஃபிஷியண்ட்டில் தான் கொண்டு வரணும். எஃபிஷியண்ட்டில் கொண்டு வந்தால் தான் சம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ பெருக்கினீங்கன்னா எவ்வளோ கிராஸாக பெருக்கினீங்கன்னா 5×20 52×18 சரிங்களா. இப்போ இதை சுருக்கலாமா, 10:9. இப்போ எஃபிஷியண்ட்டாக மாற்றிட்டேன், ரெண்டுமே எஃபிஷியண்ட்டாக மாற்றினா தான் சம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து 24 27 நாள் செய்கிறாங்க. ரெண்டு பேர் சேர்ந்த யூனிட் எவ்வளவு? 19 யூனிட். இப்போ 19 யூனிட் 27 நாள் செய்கிறாங்கன்னா யாரை கொஸ்டின் கேட்குறாங்க? பிஏ கேட்குறாங்க. பி எத்தனை யூனிட் இருக்காங்க? 9 யூனிட். அப்போ 9 யூனிட் எத்தனை நாள் வேலை செய்வாங்க? அவ்வளோதான். அடிச்சிங்கன்னா 9×9=27, 19×3 57 நாள். இப்போ பி மட்டும் தனியாக செஞ்சாங்கன்னா 57 நாள் செய்வாங்க, அவ்வளோதான். சரிங்களா. அடுத்த கேள்வி, இந்த கொஸ்டின் வந்து ரயில்வேல இதே மாடல் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாடல் சொல்கிறேன். இப்போ 200ன்ற நம்பரை ஒரு மிகை முழுக்கள், அந்த மிகை முழுக்கால் டிவைட் பண்ணோன்னா ரிமைண்டர் 8 வரணும். இப்போ 200 நம்மளுக்கு வந்து மீதி 8 வரணுன்றனால, ஸோ 200 - 8 -8 ரிமைண்டர் வந்து 8 வரணுனால மைனஸ் பண்ணிடும். இது வந்து ஒரு மிக முழுக்கால டிவைட் ஆகும். அப்போ இது என்ன ஆகும்? 200 8 போச்சுன்னா 192/X. இதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்பர் அதாவது ஃபேக்டர் பார்க்கணும். இந்த ஃபேக்டர் எப்படி பார்க்கணும்னா, 192 இருக்கு இல்லையா, 192 இப்படி டனாவத்தில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை 2 வருது அப்படின்றது தெரியும். இப்போ பெருக்கினீங்கன்னா வகுத்தீங்கன்னா 96 2 48 2 24 2 12 6 3. எத்தனை 6 இருக்குது? 2 பவர் 6 × 3 பவர் 1 சரிங்களா. இதுக்கு அடுத்துட்டு இந்த நம்பருடைய நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கணும். இந்த நம்பருடைய பவருடைய நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 7. இந்த பவருடைய நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 2. ஸோ 7×2 எவ்வளவு? 14. 14 ஃபேக்டர்ன்றது என்ன அப்படின்னா, 192 அப்படின்ற நம்பருடைய ஃபேக்டர் வந்து 14 ஃபேக்டர் இருக்கு சரிங்களா. இப்போ இந்த ஃபேக்டரில் 14, அதாவது ரிமைண்டர் நம்மளுக்கு 8 தானே கொடுத்துருக்காங்க, 8க்கு உள்ளே இருக்கக்கூடியது எத்தனை ஃபேக்டர்னு பார்க்கணும். அப்போ இந்த 192 டிவைட் பண்ணுற மாதிரி 1 இருக்குது, 2 இருக்குது, 3, அடுத்து 4, 5 இதாகாது, 6, 7, 7 வராது, 8 சரிங்களா. இப்போ இந்த 6 நம்பர் தான் வந்து 8 ரிமைண்டருக்குள்ளே இருக்குது, 8க்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்களோ அது வரை தான் இருக்கணும். மொத்த எத்தனை நம்பர் இருக்குது நம்மளுக்கு? 6 நம்பர் இருக்குது சரிங்களா. இப்போ 6 நம்பர் இருக்குது. இந்த 6 நம்பர் என்ன செய்யணும்னா, இந்த ஃபேக்டர் கொடுத்துருக்கோம்ல, இந்த ஃபேக்டர்லேருந்து இந்த 6 நம்பரை கழிச்சிடணும். மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் இருக்குது? 6 நம்பர் இருக்குது. 3 6 நம்பர் இருக்குது. இதை இந்த ஃபேக்டர்லேருந்து கழிச்சிடணும். கழிச்சோம்னா எவ்வளவு? 16ல 6 போக 8. ஸோ அப்போ 8 அப்படின்றதான் இதோடைய ஆன்சரு. அப்போ எக்ஸ் அப்படின்ற வேல்யூ என்ன அப்படின்னா, அந்த 8 தான் அந்த எக்ஸ் வேல்யூ. அதாவது ஹவு மெனி வேல்யூஸ் கேட்குறாங்களே, அப்போ 8 வேல்யூ வந்து இந்த மாதிரி மிகை முழுக்கள் வந்து டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணால் அந்த ரிமைண்டர் 8 வரும்னு அர்த்தம் சரிங்களா. இதே மாடல் ஆஃப் கொஷின் வந்து அடுத்த கிளாஸில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும். அடுத்த கொஷினு, இந்த கொஷினில் 5000 ரூபாயை 4% வீதம் 2 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ 4%ஆக கொடுக்குறாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, அதை உடனே வந்து 6.5%க்கு அதே 2 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. 6.5%க்கு அதே 2 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ இங்கே இயர் வந்து மாறல இல்லையா, எத்தனை பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இந்த 2.5% எவ்வளவு? 4×2+1 9/4. இது எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. எப்பயுமே இயரும் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் மல்டிபிள் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்வல்டு PNR/100 இல்லையா. இந்த PNR/100 இந்த 8 6 எப்பயுமே மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. இப்போ 8 6 மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ? இது வந்து இது 9/4, இது 2. அப்போ 2×9/4 ரூபாய் அளவு 5000 ரூபாய் பிரின்சிபல் சரிங்களா. பை 100 சுருக்கினீங்கன்னா 0 0 கேன்சல், 2×4 25. ஸோ 9×25 எவ்வளோ ஆச்சு? 225 ரூபாய் தான் அவருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். இந்த பெர்சன்டேஜ் வந்து இந்த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் அவர் கிடைக்கிற ப்ராஃபிட் எவ்வளோனா 225 சரிங்களா. அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டினில் ஏபிஐ விட 8 மார்க் அதிகம், அடுத்து முன்னாளுடைய மதிப்பெண் வந்து அவர் ரெண்டு பேருடைய மதிப்பெண்ணில் 55% சொல்கிறாங்க. இப்போ ஏ தான் அதிக மதிப்பெண். அப்போ ஏ டிசிக்வல்ட்டி என்ன அப்படின்னா,
ஐம்பத்தஞ்சு பெர்சன்டேஜ் யார் ரெண்டு பேருடைய மார்க்கை கூட்டுறதுக்கு சமமாக இருக்கும். சரிங்களா, அதான் சொல்கிறாங்க அந்த லைன் வந்து முன்னால் உள்ள மதிப்பெண்கள் எவ்வளோ இருக்காங்களோ அது ஏ தான் இருக்காங்க. அந்த ஏவுடைய மதிப்பெண் எப்படி இருக்கும்னா ரெண்டு பேருடைய கூடுதல் கூடுதலில் 55% சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ இதுலேருந்து என்ன செய்யலாம் நம்ம, ஏ பை இந்த ஏ ப்ளஸ் ஜே கீழே ஒன்று தானே, ஏ ப்ளஸ் பி ரிசிவோட என்ன ஆகும், இதை அடிச்சுன்னா குறைஞ்சஞ்சு குறைஞ்சஞ்சு இது 20, அப்போ 11/20, 11/20. சரிங்களா, இப்போ நம்மளுக்கு ரேஷியோவில் இது ஃபார்ம் பண்ணிடுவோம். ஏஸ்டு பி, ஏன்றது 11, இப்போ ஏன்றது 11னா ரெண்டும் சேர்ந்தது 20, அப்போ பி எவ்வளோ இருக்கும், 20ல் 11 போக மீதி பி தான், அப்போ பி எவ்வளோ இருப்பாங்க, 9 இருக்கும். சரிங்களா, அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே ஃபஸ்ட் லைனே சொல்லியிருக்காங்க ஏ வந்து பியை விட 8 மார்க் அதிகம்னு. அப்போ இதில் எவ்வளோ இந்த ரேஷியோவில் எவ்வளோ அதிகமாக இருக்காங்க, 2 யூனிட் அதிகமாக இருக்காங்க. சரி, 2 யூனிட் தான் 8 மார்க். அப்போ ஒரு யூனிட் எவ்வளோ இருப்பாங்க, 1 யூனிட்டு 4, 1 யூனிட்டு 4 மார்க் இருக்கும். அப்போ ஏ உடையது எவ்வளோ இருக்கும், 1 யூனிட்டு 4னா ஏவுக்கு வந்து 11 யூனிட். அப்போ 11 யூனிட்ன்றது எவ்வளவு, அப்போ ஏ சீக்வல்டு 44. இப்போ பி சீக்வல்டு எவ்வளோ இருக்கும், 9 36 மார்க். சரிங்களா, இது ரெண்டும் மார்க்கு, ஏன்னா அவங்க மார்க் தானே கேட்குறாங்க. அப்போ ஏ 44 மார்க்கு, பி 36 மார்க், அவ்வளோதான் சிம்பிள். அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டினில் லிட்டரும் வாட்டரும் கொடுத்துருக்காங்க, சாரி லைமும் வாட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ லைம் இது, இது வாட்டர். இப்போ லைம் வந்து எத்தனை பர்சன்டேஜ், 7%, வாட்டர் வந்து 2%. இது ரெண்டும் சேர்ந்தால் தான் 324 லிட்ரு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டு எத்தனை யூனிட் இருக்குது, 7 + 2 9, 9 யூனிட் தான் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 324 லிட்ரு. அப்போ ஒரு யூனிட் ஒரு பார்ட் எவ்வளோ இருக்கும், ஒரு பார்ட்டு 36 லிட்டராக இருக்கும். சரிங்களா, இதை கன்வெர்ட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இதில் 7:4 அப்படின்னு ரேஷியோ வரணும்னா எவ்வளோ வாட்டரை ஆட் பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ லைம் பாருங்கள், இது அப்படியே தான் இருக்குது, இந்த விகிதம் மாறல இல்லையா, நம்மளுக்கு வாட்டரோட விகிதம் தான் மாறி இருக்கு. இப்போ இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள், 2 பார்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 2 பார்ட்டு, ஒரு பார்ட்டு 36னா இந்த இன்க்ரீஸ் ஆன பார்ட் எவ்வளவு, 2 பார்ட்டு. அப்போ 2 பார்ட்டு எவ்வளவு, ஒரு பார்ட்டு 36னா 2 பார்ட்டு 2 36, எவ்வளோ ஆச்சு, 72 லிட்ரு, அவ்வளோதான். சரிங்களா, சிம்பிள்.